சமையல். 30 முழு கோழி 30 கிலோ பாஸ்மதி அரிசி. உலக பிரபலமான அரேபியன் ফুল சிக்கன் மந்தி பிரியாணி செய்ய போறோம். அழகா சமைக்கிற நாங்க. அன்போட சாப்பிடு வாங்க. நம்ம சேனல்ல வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் வெறுத்தால நம்ம வீட்டு பிள்ளைங்க தான பாக்குற உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு அரேபியன் ফুল சிக்கன் மந்தி பிரியாணி செஞ்சு ஆசத போறோம். போலாம். ரை 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 போலாம். ரை 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 போலாம். ரை 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 மசாலா வறுத்து அம்மில அரைச்சாலே தனி ருசிதான். இன்னைக்கு அரேபியன் சிக்கன் மந்தி பிரியாணிக்கு மசாலாலாம் வறுத்து எடுத்துக்க போறோம். முதல்ல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மசாலாவை அம்மில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன். நான் இஞ்சி அரைச்சுக்கிறேன். போல் போல் நீ பாட்டுங்க டீயை குடிச்சிட்டு தெம்பு அரைக்கணும்னா அண்ணி உங்களுக்கு தான் Thank you.
அரேபியன் ஃபுல் சிக்கன் மந்தி பிரியாணி செய்யறதுக்கு எல்லா பொருளும் ரெடியா இருக்கு. முதல்ல சுத்தமான கல்லெண்ணெய் ஊத்திக்கிறோம். சுத்தமான பசுமாட்டு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் கசகசா நறுக்கி வச்ச பச்சை மிளகா கிள்ளி வச்ச புதினா அம்மில அரைச்ச இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தக்காளிய அம்மில அரைச்சா சாறு எல்லாம் கீழே ஓடிடும். அதனால மிக்சில அரைச்ச தக்காளி சாஸ் வறுத்து அம்மில அரைச்ச மந்தி மசாலா பொடி அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து கீரல் பட்டா முழு கோழி பொறுமையா போடுங்க கோழி மேல போடுங்க கல்லப்பு சேர்த்துக்கிறோம் மந்தி பிரியாணிக்கு தண்ணி ஊத்திக்கிறோம் வேக வச்சு சிக்கனை பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரைச்ச பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரைச்ச மஞ்சள் சாந்து சேர்த்துக்கலாம் வறுத்து அரைச்ச மந்தி மசாலா பசுமாட்டு தயிர் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவை நல்லா கலந்துக்கலாம் தயிர் விடுங்கப்பா தயிரெல்லாம் கோழி நல்லா வெந்துருச்சு வெந்த கோழியை மசாலா தடவி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு
நல்லா வாசனையா இருக்கு. முழுகோயை வேக வச்சிருக்கோம், மசாலா தடவி வச்சிருக்கோம், பொரிச்சு எடுத்துக்கிறோம். பாஸ்மதி அரிசிய சேர்த்துக்கிறோம். காஞ்ச எலுமிச்சை பழம் வத்தல் சேர்த்துக்கலாம். உள்ள போயிடுச்சு. இப்படிதான் இருக்கும். நெய்யில பொரிச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். நெய்யில பொரிச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ மந்தி பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கடைசியாக கிண்ணியில் வந்து நெருப்பு போட்டு கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றி தம் போட்டிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அரேபியன் ஃபுல் சிக்கன் மந்தி பிரியாணி சுவையா சுவை.